வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுடன் பகிர்ந்துள்ளதில் மிக்க சந்தோஷம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்னைக்கு என்ன செய்ய போகிறீங்க? இன்னைக்கு ஈரல், ஆட்டு ஈரல் சூப்பு பண்ண போகிறோம். ஓ, அசைவ ரெசிபியா? நிச்சயமாக இன்னைக்கு அசைவம், சைவம் அசைவம் மாற்றி மாற்றி சாப்பிட்றது நல்லாயிருக்கும். அதனால் இந்த தவிர அசைவம். இதுக்கு என்னென்ன பொருள் தேவை? சின்ன வெங்காயம் 50 கிராம், ஈரல் 150 கிராம், ஒரு சின்ன தக்காளி பழம், ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள், கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், ஒரு எலுமிச்சம்பழம் அது 2 சொட்டு மட்டும் பண்ணக்காக வச்சுருக்கேன், ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, இந்த ஜீரகம் இருக்குது பாருங்கள், ஜீரகம் கொஞ்சம் கையில் எடுத்து நல்லா தேய்ச்சிக்கோங்க. நல்லா தேய்ச்சிக்கிட்டு அப்புறம் ஒரு 5-6 மிளகு எடுத்து நச்சு வச்சுருக்கேன். இதுதான் இந்த ரெடியாக இருக்குது. ஜீரகம் எவ்வளோ எடுத்துக்கணும்? ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் எவ்வளோ எடுத்துக்கணும்? சின்ன வெங்காயம் 50 கிராம். ஈரல் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க? 150 கிராம். அதில் ஏதோ ஒயிட்டாக தெரியுது, அது என்ன? அது வந்து கொழுப்பு. இது போட்டாதே அந்த சூப்பே டேஸ்டியே கிடைக்கும். ஓ, அதுக்காக அது வாங்கியிருக்கோம். நான் சைவம், அதனால தான் கேட்டேன். சரி, இப்போ ஈரல் சூப்பு எப்படி செய்யறது? வாங்க இப்போ சூப் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வாங்க, ஈரலை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. இது ஈரலோட சேர்த்து மாங்காய் இதெல்லாம் போட்டிருக்காரு, சேர்த்து அவர் கொடுத்துருக்காரு. வெங்காயம் 50 கிராம் வச்சிருந்தோம், அந்த வெங்காயத்தை போட்டோம். மஞ்சத்தூள் அவசியம் சேர்க்கணும். ஏன் மஞ்சத்தூள் ஏன் சேர்க்கணும்? மஞ்சத்தூள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும். குர்க்குமின்ங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்குது, அது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதுக்காக அதை சேர்க்கணும். நெக்ஸ்ட்டு மிளகு நுணுக்கி வச்சுருக்கோம்ல, அந்த துணி அதை போடுங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு வச்சுருக்கேன் பாருங்க, அதையும் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு ஒரு 2 டம்ளர் எல்லாமே 3 டம்ளர் வெளியே தண்ணி ஊற்றி வச்சுருக்கீங்க. வச்சு குக்கரில் ஒரு 6 சவுண்டு வச்சுருவோம். இதிலே கொழுப்பு இருக்கிறதுனால இப்ப எண்ணெய் தேவையில்லை, அப்படிதானே? மனுஷியம் அதனால நம்ம எண்ணெய் சேர்க்கலாம். ஒரு 6 சவுண்டு வந்து வர வரையே மச்சிட்டோம்னா ஓரளவுக்கு, இது மட்டன் அளவுக்கு இது இல்லை, நல்லா வெந்துடும். கருவேப்பிலையும் இதுல சேர்த்துடலாமா? கருவேப்பிலை சேர்க்கலாம், கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். பாருங்க, வச்சாச்சு. ஒரு 6 சவுண்டு வரட்டும், அவரை வெயிட் பண்ணு. இப்போ குக்கரை துறங்க வைக்கணும். 6 சவுண்டு வந்துருச்சு, இப்போ துறக்க போகிறோம். ஈரல் நல்லா பூ பூவா வெந்திருக்கணும். அப்படி வேகாட்டி ஒரு 2 சவுண்டு கூட வச்சுக்கலாம். பார்த்துருவோம் ஈரல் எப்படி வெந்துருச்சா. பூ பூவா வெந்துருச்சு. ஏன் நம்ம மஞ்சத்தூள் அதில் போடுறோம்னா,
சூப்பில் மஞ்சத்தூள் மஞ்சள் பொடி நீங்கள் எப்போவுமே வீட்டில் அரைச்சி வச்சுக்கோங்க, கடையில் வாங்காதீங்க. நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். கலை கடையில் வந்து கலப்படம் வருதுன்னு சொல்கிறாங்க. கூடுமான வரையில் நம்ம மஞ்சள் பொடியில் நம்ம வீட்டிலே அரைச்சி வச்சுக்கிறது பெட்டு. இப்போ சூப் ரெடியா? சூப் ரெடி. சர்வ் பண்ணலாமா? நல்லா சர்வ் பண்ணலாம். இந்த சூப்பு வந்து யார் யாருக்கு நல்லது? நோயிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும். ரெண்டாவது சின்ன குழந்தைகளுக்கு, பெரியவங்க இதுதான் ரொம்ப நல்லது. கர்ப்பிணிகள் எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக கண்டிப்பாக கர்ப்பிணிகள் அவசியம் எடுத்துக்கணும். பிறக்கிற குழந்தை நல்ல நிலமோட இருக்கணுங்கிறக்காக தான் அதை எடுத்துக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் இல்லை, சாரி இருங்க ஒரு நிமிஷம், இல்லை லெமன் சேர்க்கணும். கொஞ்சம் லெமன் சேர்த்தா தான் நல்லது. லெமன் எதுக்கு சேர்க்குறோம்னா நம்ம உடம்பு வந்து டக்குன்னு வைட்டமின் சி எடுத்துக்காது. அதுக்காக இதை சேர்த்தோம்னு வைங்களே நம்ம உடம்புக்கு உடனே ஈரல் வந்து இரும்பு சத்து, இது வைட்டமின் சி சேர்ந்துச்சா உடம்பு டக்குன்னு கிரகிச்சுக்கோ அதை. அதுக்காக தான் எலுமிச்சம்பழம் நம்ம சேர்த்துருக்கோம். சரி, எலுமிச்சம்பழம் சேர்க்கறதுனால செரிமானம் நல்லா இருக்கும், உடம்புக்கு உடனே டக்குன்னு சேரும். அதை அவசியம் சுட சுட சாப்பிடணும். சண்டே குளியல் முடிச்சுட்டு வந்து சூப் சாப்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிடுறது ரொம்ப நல்லது. பரவாயில்ல, இந்த கொரோனா நேரத்தில் நல்ல இம்யூன் பவர் வர்ற மாதிரி ஒரு நல்ல ரெசிபியாக இன்னைக்கு செஞ்சு காட்டினீங்க. ஈரலில் வந்து எனக்கு தெரிஞ்ச சில தகவல்களையும் சொல்கிறேன். ஆட்டோட லிவரில் வந்து நிறைய வைட்டமின் ஏ இருக்குது, இரும்பு சத்து நிறைய இருக்குது. இரும்பு சத்து வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நமக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்தது அப்படின்னா இந்த ஈரல் சூப்பை தொடர்ந்து பருகி வர நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா ரத்த சிவப்பணு பெருகி ஹீமோக்ளோபின் கவுண்ட்டுமே கூட இருக்கும். ஃபோலிக் ஆசிடுமே இதில் இருக்குது, சிங்க் இருக்குது. இது ரொம்ப கர்ப்பிணிகளுக்கு நல்லது, நோயுற்றவர்களுக்கு நல்லது, எல்லாருக்குமே இந்த ஈரல் ரொம்ப நல்லது. இரும்பு சத்து இதில் அபரிமிதமாக இருக்குது. வைட்டமின் ஏ இருக்குது, அது கண்ணுக்கும் ரொம்ப நல்லது. மஞ்சளில் குர்குமின்ங்கிற வேதிப்பொருள் இருக்கிறதுங்கிற தகவலை சொன்னீங்க, அது ரொம்ப நல்லது. அது ரொம்ப ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக மஞ்சள் வந்து ஆக்ட் பண்ணுது. குர்குமின் தான் அந்த கலரையும் மஞ்சளுக்கு கொடுக்குது. சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம், அதுவும் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட ஒரு நல்ல உணவு. சின்ன வெங்காயம், சீரகம் வந்து ரொம்ப அகத்துக்கு நல்லது. மிளகு வந்து நல்லா சளி இருந்தாலுமே அறுக்கும். பச்சை மிளகாலாம் சேர்க்காம நம்ம மிளகு சேர்த்துருக்கோம். நம்ம உடம்பு வந்து இரும்பு சத்தை கிரகிக்கணும்னா அதுக்கு வைட்டமின் சி வந்து தேவை. அதனால தான் இப்போ லெமன் சாரும் இந்த சின்ன டொமேட்டோவும் போட்டிருக்கோம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த சூப்பெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம வைட்டமின் சி உள்ள சிட்ரஸ் ஃப்ரூட் ஜூஸுமே எடுத்துக்கலாம். அப்போ தான் அயன் அப்சார்ப்ஷன் நடக்கும். இவ்வளவு நல்ல பெனிஃபிட் உள்ள நல்ல சத்தான ரெசிபியை இன்னைக்கு செஞ்சு காட்டினீங்க. அதாவது எங்கள் அப்பா தான் சொல்லுவாங்க, என்னடா மட்டன் காஸ்ட்லியாக இருக்குன்னு மற்றவங்க நினச்சிடப்படாது. மட்டன் காஸ்ட்லியாக இருந்தாலும் எங்கள் அப்பா தான் சொல்கிறாங்கன்னா வைத்தியம்னு கொடுக்கறத வாணியனு கொடுங்க. ரொம்ப நல்ல பழமொழியா இருக்கு, வைத்தியனுக்கு கொடுப்பதை வாணியனுக்கு கொடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு நோய் வந்துச்சா டாக்டர் கொண்டு போய் மொய் எழுதுற மாதிரி எழுதிக்கிட்டு வரீங்க, அது மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம நம்ம சுருந்தா தானே சித்திரம் வரைய முடியும். அதனால நம்ம உடம்பு நம்ம நினைக்கணும். இப்போ எவ்வளோ காஸ்ட்னாலும் இந்த மாதிரி நான்வெஜ் எல்லாம் வாங்கி சாப்பிட்லாங்கிறீங்க. நிச்சயமா நிச்சயமா நம்ம உடம்புக்கு தேவையான இது இருக்கு, அதனால நிச்சயமா எல்லாரும் எடுத்துக்கணும். நம்ம உடம்பை பேணி காத்துறது நம்ம கையில தான் இருக்கு. ஓகே, ரொம்ப நல்ல சத்தான ரெசிபி பண்ணி காட்டினீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.